பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஆண்டவர் உங்களோடு கூட கடந்து வந்து உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து உங்களை ஒரு பெரிய சாட்சியாக கர்த்தர் நிறுத்துவதற்காக நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஒரு வசனத்தை நான் கர்த்தரிடத்தில் கேட்டபோது ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷம் 11 அதிகாரத்திலே 28 வசனத்தின் மூலமாய் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம நிறைய பேருக்கு பரிச்சயமான ஒரு வசனம் இந்த வசனம். எல்லா சுவிசேஷ கூட்டங்களிலும் இந்த வசனம் பிரசங்கிக்கப்படும். ஆனால் இதுல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்னவென்றால், நான் இளைப்பாறுதலை உனக்கு தருவேன். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இளைப்பாறுதலே இல்லாமல் இருக்கலாம். ஒரே கலக்கம், ஒரே சோர்வு, எங்கு பார்த்தாலும் ஒரே பிரச்சனை. ஒரு அமைதியாய் ஒரு இடத்துல நான் போய் கொஞ்ச நாள் உட்கார மாட்டேனா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க மாட்டேனா, என்னுடைய வேலை ஒரு சமாதானமாக இருக்காதா, எங்கு பார்த்தாலும் அநேக பிள்ளைகளுக்கு அலைச்சலாகவே இருக்கிறது. சிலருக்கு நிம்மதியே இல்லை. இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போனால் அங்கே போகும்போது கொஞ்சம் நல்லா இருந்துடலாமா, இல்லை அங்கே போனாலும் திரும்பவும் அதே பிரச்சனை. ஆனால் இன்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், வெகு விரைவிலே கர்த்தர் நீங்கள் எந்த காரியத்திற்காக ரொம்ப வருத்தப்படுகிறீர்களோ அதிலே இளைப்பாறுதலை கர்த்தர் தரப்போகிறார். ஒருவேளை பெரிய சுமைகளை உங்கள் தலையின் மேல சுமக்கலாம், அது உங்களுக்கு நோகலாம். என் கடன் சுமை எனக்கு நோகிறது, என் வேலை சுமை எனக்கு நோகிறது, என் குடும்ப பொறுப்புகள் எனக்கு நோகிறது என்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், வெகு சீக்கிரத்திலே உங்களுக்கு ஆண்டவர் இளைப்பாறுதலை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அன்னால் தேவனுடைய சமூகத்திலே வரும்போது மனதிலே ஒரு பெரிய பாரம், அப்படியே ஒரு பெரிய கல்லை தூக்கி வச்சது போல இருக்குது. மனசு முழுக்க வேதனை, அப்படியே வெடிச்சு அவர்கள் அழுகிறார்கள். ஆனால் அந்த ஆலயத்தை விட்டு போகும்போது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவர்களுக்கு இளைப்பாறுதலை தந்தார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்தம், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். காலம் முழுவதும் இந்த சுமையை நான் சுமந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அல்லவா? கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, நான் சீக்கிரமாய் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். உன் பிள்ளை உனக்கு ஒரு பெரிய பாரமாய் இருக்கலாம், உன் வேலை உனக்கு ஒரு பெரிய பாரமாய் இருக்கலாம், உன் குடும்பம் உனக்கு ஒரு பெரிய பாரமாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பாரத்தை சீக்கிரமாய் உங்களுக்கு தேவன் லெகுவாக்க போகிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்கிற எத்தனையோ பிள்ளைகள் பெரிய பாரத்தை தோளிலே தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வோம், யார் காப்பாற்றுவார்கள், எப்படி இதிலிருந்து விடுதலை வருவோம், பலவிதமான கேள்விக்குறிகள் இருக்கிறதே அப்பா. இப்பொழுது ஒரு அற்புதம் அவர்களுக்கு நடக்கிறதற்காக நன்றி அப்பா. இந்த நாள் பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும், உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.